இப்போ நாங்கள் பார்க்க போகிறது கிளச் சிஸ்டத்தை பற்றி. கிளச்சுங்கிறது ஒரு வாகனத்துக்கு ஒரு முக்கியமான பாகமாகும். இந்த கிளச்சு கிளச்சுங்கிறது என்னென்னா, ஒரு வாகனத்தில் வர இன்ஜின்லேருந்து வர சுழல் சக்தியை கியர் பாக்ஸுக்கு வழங்குறதும் துண்டிக்கிறதும் தான் இந்த கிளச்சு. அதோட இந்த கிளச்சில் வேலைகளை பார்க்க போனால், ஒரு வாகனத்தில் கிளச்சானது இல்லாட்டி நம்ம ஒரு வாகனத்தை தொடங்கினோம்டா, அந்த வாகனம் என்ன செய்யணும்டா, அந்த கிளச் இடையில் இல்லாட்டி துள்ளல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதோட அதில் இருக்கிற பாகங்கள் பாதிப்படையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஒரு வாகனம் செல்லும் போது ஒரு கியர்ல இருந்து அடுத்த கியரை மாத்திரத்துக்கு ஒரு இலகுவாக மாத்திரக்கூடிய மாத்திரத்துக்கு இது உதவி செய்யுது. அடுத்தது, ஒரு வாகனத்தை நம்ம ரோட்டோட செல்லும் போது இந்த கிளச் என்ன செய்ய மாட்டா, ஸ்லிப் ஆகி பயிற்சிக்கூடிய பாகங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாம சிலவுகளை நமக்கு ஏற்படுத்தாம இது வந்து உதவி செய்யுது. அடுத்ததாக, இயந்திரம் இயங்கும் போது பிளைட்டிலால வார அலைவுகளை அதிர்வுகளை இந்த கிளச் வந்துக்கிட்டு இல்லாமல் செய்யுது. இப்படியான செயற்பாடுகளை கிளச்சு செய்யுது. அடுத்ததாக, நாம கிளச்சில பிரதானமாக இரண்டு வகைப்படும். ஒன்று ட்ரை கிளச், மற்றது வெட் கிளச். ட்ரை கிளச்சில ரெண்டு கிளச் இருக்கு, ஒன்று டயப்ரம் கிளச், மற்றது கோயில் ஸ்பிரிங் கிளச், மற்றது சென்ட்ரிஃபியூகல் கிளச், மேக்னெட்டிக் கிளச், டபுள் பெர் கிளச், பல வகையான கிளச்சுகள் இந்த ட்ரை டைப்ல இருக்கு. வெட் டைப்ல மல்டி பெர் கிளச், டோ கன்வெர்டர், இப்படியான கிளச்சுகள் இருக்கு. அடுத்ததான், நம்ம கிளச்சுடைய பாகங்கள் அது எவ்வாறு இயங்குறதுங்கிறத பிராக்டிகலா பார்ப்போம். அதோடைய பரிசோதனைகள் அதில் அளவீடுகளை பார்ப்போம். இதுதான் வந்துட்டு ஒரு வாகனத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஏபிசி. அதாவது அங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸிலேட்டர், பிரேக், கிளச், இதே ஏபிசி என்று சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு என்ன இருக்கிறது தான் கிளச். இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கிளச்சுக்குள்ள. அதாவது இது இப்போ இது வந்து கிளச் பெடல். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு வாகனத்தில் இப்போ இன்ஜினுக்கும் கியர் பாக்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய வடிவம் எப்படி இருக்குங்கிறத இப்போ அடுத்ததாக பார்ப்போம். இதுதான் கிளச்சு பெடு, இது கிளச்சு ஃபோக்கு, அதுக்குள்ள இருக்கிறது ரிலீஸ் பியரிங், இதில் பேரு டயஃப்ராம், இது கிளச்சு கவர், இதுதான் ப்ரெஷர் பிளேட்டு, அடுத்தது இது கிளச் பிளேட், இதுதான் ஃப்ளைவீல், இது கோயில் ஸ்பிரிங் டைப் கிளச், இது கோயில் ஸ்பிரிங் டைப் கிளச் கவர் தான் இது, இது ஃபிங்கர், இதுக்குள்ள ஸ்பிரிங் இருக்கு, ஸ்பிரிங், இது இதில் ப்ரெஷர் பிளேட்டு, இதுதான் இது சென்டிஃபிகர் சென்டிஃபிகர் கிளச். இது வந்துக்கிட்டு இந்த புல்லு வெட்டுற மிஷின் அப்படியான சிறிய இயந்திரங்களில் இது பயன்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக, சாரதி பெடலை அமர்த்தும் போதும் விடுவிக்கும் போதும் இந்த கிளச்சுக்குள்ளே எவ்வாறான செயற்பாடுகள் நடைபெறுங்கிறத பார்ப்போம். இப்போ சாரதி இந்த கிளச் பெடலை அமர்த்தியதும் இந்த கிளச்சுடைய ஃபோக்கு ரிலீஸ் பியாரிங்க, இது சென்டிஃபிகல் டயஃப்ராம் கிளச்சுங்கிறதால இந்த டயஃப்ராமோட இந்த ரிலீஸ் பியாரிங் சேர்ந்திருக்கும். இந்த ரிலீஸ் பியாரிங் இந்த டயஃப்ராமை அமுத்தும் போது இந்த ப்ரெஷர் பிளேட்டு கிளச் பிளேட்லேருந்து பட்டிக்கிடிக்கிறது, பெக்காவும் பின்னுக்காய் வாரத்தால் ஃப்ளைவில்லிருந்து கிளச் பிளேட்டுக்கு இடையில் ஒரு இடைவெளி ஆயிரும். அதனால் என்ஜின்லேருந்து வர சுழல் சக்தி கிளச் வழியாக கியர் பாக்ஸுக்கு போகாது. இது ஃப்ளைவில்லிருந்து எவ்வாறு விலகுங்கிறத இப்போ நம்ம பெடல் அமர்த்துவதன் மூலம் பார்ப்போம். இப்போ கிளச்சை பெடல் அமர்த்துறோம். அமர்த்தும் போது இங்கே இடைவெளி சிறிய இடைவெளி கொண்டு வாரத்தை நம்மளால் பார்க்க முடியுது. இதுதான் கிளச்சை அமர்த்தும் போது ஏற்படுற இடைவெளி. அடுத்ததாக, நாம் கிளச்சை அமர்த்திலேருந்து இப்போ விடும்போது இந்த ரிலீஸ் பியரிங் பின்னுக்காகும். பின்னுக்காகிறதால இந்த டயஃப்ராமும் பின்னுக்காகிறதால என்ன செய்ய மாட்டா, ப்ரெஷர் பிளேட்டு கிளச் பிளேட்டை முன்னுக்கு அமர்த்தும். அமர்த்துறதால ஃப்ளைவீலுக்கும் கிளச் பிளேட்டுக்கும் இடையில உராய்வு ஏற்பட்டு இயந்திரத்திலிருந்து வர சுழல் சக்தி கியர் பாக்ஸுக்கு போகும். என்ஜினை ஆரம்பித்ததும் சாதாரண வேலையில் இந்த ஃப்ளைவீல், கிளச் கவரு, கிளச் பிளேட்டு, ப்ரெஷர் பிளேட்டு எல்லாம் இயங்கிக் கொண்டே இருக்கும். சாரதி கிளச்சை அமர்த்தும் போது
இந்த கிளச் பிளேட்டு இந்த ஃப்ளைவீல்ல இருந்து விலகும். விலகிறதால கிளச் பிளேட்டு சுத்தாமல் இருக்கும். அந்த டைமில் கியர் பாக்ஸுக்கு சுழல் சக்தி போகாது. ஆனால் ஃப்ளைவீல் இந்த ப்ரெஷர் பிளேட்டு கிளச் கவர்லாம் அந்த நேரத்தில் சுற்றி கொண்டு இருக்கும். இதுதான் கோயில் ஸ்ப்ரிங் டைப் கிளச். ஆரம்ப காலத்தில் இந்த கிளச் அமர்ந்து இதில் அட்வான்டேஜ் என்னென்னா இது அதிக அளவான முறுக்கத்தை வந்துக்கிட்டு வாகனத்தை கடத்தும். ஆனால் இதில் நிறைய பிரதிகூலங்களும் இருந்துச்சு. உதாரணத்துக்கு இந்த ஃபிங்கர் வந்துக்கிட்டு சில நேரம் உடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதனால முழுமையான அந்த அழுத்தம் கிளச் பிளேட்டில் பூவாத்தால் ஸ்லிப் ஆகக்கூடிய பிரச்சனைகள் ஏற்பட்டது. அடுத்தது இதுக்குள்ளே நிறைய ஸ்ப்ரிங்குகள் இருக்கும். அந்த ஸ்ப்ரிங்கிற டென்ஷன்கள் ஒன்று கூடி ஒன்று குறைஞ்சி சில நேரம் இந்த ஸ்ப்ரிங்குகள் உடையிறதால இதில் சரியான அழுத்தம் இந்த ப்ரெஷர் பிளேட்டால் கொடுக்கலாத நிலைமை போகும். மெயின்டெனன்ஸும் அதிகமாக இருக்கும். இதனால் இப்போ தற்காலத்தில் இந்த டயஃப்ராம் கிளச் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்ததில் இருந்த பிரச்சனைண்டா கனரக வாகனங்கள்லாம் இது அதிகமாக பயன்படுத்தப்படுது. தற்பொழுதும் ஆர்பிஎம் வந்துட்டு அதிகரிக்கும் போது இந்த சென்ட்ரிஃபியூகல் விசையின் காரணமாக இந்த ஸ்ப்ரிங் டென்ஷன் குறையும். குறையறதால சரியான அளவு அழுத்தம் வந்துட்டு இதில் கொடுக்கலாத ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. அடுத்ததாக அடிக்கடி இதுக்கு செப்பம் செய்கிற பிரச்சனைகளும் இதில் காணப்படுது. இதர பேரான் விதானம் இங்கிலீஷில் டயஃப்ராம் சொல்லப்படும். இதில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னா இந்த கோயில் ஸ்ப்ரிங் டைப்பில் ஃபிங்கர் இருக்கிற மாதிரி தான் இதில் இந்த டயஃப்ராம் இருக்கு. இது நிறைய இந்த டயஃப்ராம்கள் இருக்கிறதால ப்ரெஷர் பிளேட்லையும் கிளச் பிளேட்லையும் சரி ஒரு சீரான ஒரு அமுக்கத்தை இந்த டயஃப்ராம் வழங்குது. ஆனால் கோயில் ஸ்ப்ரிங்கில் இருக்கிற மாதிரி அதிக அளவான லோட்டை இதில் தாங்குகிற சக்தி இதுக்கு குறையும். அடுத்தது இந்த டயஃப்ராம்கள் மெல்லியதாக இருக்கிறதால உடையக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். அதால் கிளச் பிளேட்டில் அழுத்தப்படுற அந்த அழுத்தம் குறைகிறதுக்கும் சில வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த பிரச்சனை என்ற இதில் ரிலீஸ் பேரிங் பட்டு இந்த பாகங்கள் தெரியக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக ஏற்படுது. இதில் பார்த்தா விழுங்குது இந்த கிளச் பிளேட்டும் இந்த டயஃப்ராமும் ரிலீஸ் பேரிங் பட்டத்தால் தேஞ்சிருக்கு. அடுத்தது கிளச் பிளேட்டு. இந்த கிளச் பிளேட்டில் இருக்கிற முக்கியமான பாகங்களை பார்ப்போம். இதுதான் ஃப்ரிக்ஷன் பேடுன்னு சொல்கிற இதில் இந்த கோடு கோடு மாதிரி இருக்கிறது உராய்வை கூட்டுறதுக்காண்டி இருக்கு. அடுத்தது இந்த வெட்டு இது இருக்கிறது இதில் சுத்தும் போது இதில் துகள்கள் கழிவுகள் ஏதாச்சும் வந்துச்சுண்டா இந்த வழியாக வெளியே செல்றதுக்கு இது வைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது இது ரிஃபர்ட்டு. இதில் ரெண்டு ஃப்ரிக்ஷன் பேட் இருக்கும். அந்த ரெண்டையும் சேர்த்து டைட்டாக பிடிச்சு வைக்கிறதுக்காண்டி தான் இந்த ரிஃபர்ட் அடிச்சிருக்கு. அடுத்தது இதுதான் டோசனி ஸ்ப்ரிங்லேயே செல்லப்படும். இது சுழலும் ஃப்ளைவீலோட வந்துக்கிட்டு இணையும் போது ஒரு சிறிய திருப்பம் ஒன்று ஏற்படும். அந்த நேரத்தில் இந்த கிளச் பிளேட் ஏதாவது உடைவுகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அந்த அதிர்வுகளை தாங்கிறதுக்காண்டி தான் இந்த டோசனி ஸ்ப்ரிங் வைக்கப்பட்டிருக்கு. மக்கி ஸ்ப்ரிங், குஷனி ஸ்ப்ரிங், இந்த ரெண்டு ஃப்ரிக்ஷன் பேட்டுக்கு நடுவுலான் இந்த குஷனி ஸ்ப்ரிங் இருக்கு. இதர வேலை என்னென்னா ஃப்ளைவீலோட வந்துட்டு இணையும் போது இதுக்கு பாதிப்பு ஏற்படாமல் ஒரு மெத்தை மாதிரி தொழிற்படுறதால இதில் அந்த அழுத்தத்தை வந்துட்டு குறைக்குது. அடுத்தது இதுதான் ஸ்ப்ளைன் என்று செல்கிற இன்புட் சாஃப்டுடைய அந்த சாஃப்ட்டு இதோட வந்து தான் இணைஞ்சிருக்கும். கியர் பாக்ஸுடைய இன்புட் சாஃப்ட்டு இந்த கிளச் பிளேட்டில் இந்த ஸ்ப்ளைனோட வந்து இணைஞ்சிருக்கும். இந்த கியர் பாக்ஸில் இந்த இன்புட் சாஃப்டில் நான் விளங்குறேன் இதான் இந்த ஸ்ப்ளைன் செல்கிறேன். இந்த ஸ்ப்ளைன் தான் இந்த நம்மளோட கிளச் பிளேட்டில் இருக்கிற இந்த பட்களோட இணைந்து எஞ்சிலிருந்து வர சுழல் சக்தி இந்த கியர் பாக்ஸுக்கு போகுது. இதுதான் மல்டிபிளேட் கிளச்சு. இது ஈரோ வகை கிளச்சில் சார்ந்தது தான். இது இதில் ஒரு ப்ரெஷர் பிளேட்டு ஒரு கிளச் பிளேட், ஒரு ப்ரெஷர் பிளேட் ஒரு கிளச் பிளேட் அவ்வாறு இதில் காணப்படும். இது கிளச்சாக அமர்த்தும் போது இந்த இணைப்பு துண்டிக்கும். மறுபடியும் விடும்போது இந்த கிளச்சு மறுபடியும் ஒன்றிணையும். இதில் இந்த கிளச்சு பயன்படுத்தப்பட்ட காரணம் என்னென்னா இது சிறிய வகை மோட்டர் பைக் ஆட்டோ ஹோண்ட அந்த சிறிய வாகனங்களை இருக்கிறதால இது நம் முதல் பார்த்தது போல் பெரிய கிளச்சில் இதில் பயன்படுத்த முடியாது. அதுக்காகத்தான் இவ்வாறு சிறிய வகையில் இந்த கிளச்சு இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. நாம் இப்போ கிளச் பிளேட் தேய்வு அளக்க போகிறோம். ஸோ அதை அளக்கிறதுக்கு இதில் ரெண்டு வகையான ரிவர்ட் இருக்கு. இந்த ஆழங்குறைஞ்ச ரிவர்ட்டில் நாம் வேணியரை வச்சு அளந்து வளர்க்க போகிறோம். இப்போ நம்ம அளந்து வந்ததில் கிட்டத்தட்ட 1.20 டிகிரிக்கு 0.3 விட அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த கிளச் பிளேட் தேவையில் நடத்தும். நம்ம ஒரு இடத்த பார்த்த மாதிரி 2-3 இடங்களில் சரியாக பார்க்கணும். பார்த்துட்டு தான் நம்ம ஒரு கொமனான முடிவு கூறணும். அது தெரிஞ்சுக்கலையாண்டு
கொயில் ஸ்ப்ரிங் டைப் கிளச்சில் இப்போ ப்ரெஷர் பிளேட்டை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்டாலோ இல்லை இந்த ஃபிங்கர்ஸில் டேமேஜிங் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்டாலோ அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறாங்க தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம அதை ரிமூவ் பண்ண போகிற டூல் பேஸ் வண்டி தான். இப்போ நம்ம அந்த கிளச் செட் அப்படியே மொத்தமாக வச்சு சென்டருக்கு வச்சுட்டு இந்த டூலை நடுவில் இருக்கிற த்ரெட்டில் வச்சு டைட் பண்ணணும். ஓகே, ஒரு நிமிடத்துக்கு நம்ம டைட் பண்ணிட்டு ஃபுல்லாக புஷ் பண்ணி லோக் பண்ணிட்டோம்னா இப்போ நம்ம இந்த ஆனியனை ரிமூவ் பண்ணி கொடு, அதை ரீப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம இந்த ஆனியனை ரிமூவ் பண்ண போகிறோம். இது கலெக்டர் சைடு உண்மையா இது ரிலீஸ் லிவர், இது கோயில் ஸ்ப்ரிங் அண்ட் இது ப்ரெஷர் பிளேட். கிளச் கவர் இதோட ஃபிக்ஸ் ஆகிற டைமில் இந்த ஸ்ப்ரிங் எல்லாமே ஃபுல் டைட்டில் ப்ரெஷரில் தான் இருக்கும். நம்ம பிளே கொடுக்கக்குள்ள ஒர்க் பண்ணக்குள்ள அது விலகும். இப்போ இந்த ஸ்ப்ரிங் எல்லாமே ஒரே அளவான உயரத்தில் இருக்கா ஒரே அளவான டென்ஷனில் இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணி பார்ப்போம். இதுதான் கோயில் ஸ்ப்ரிங்கிற டென்ஷன் டெஸ்டர். நான் ஃபஸ்ட்டாக இதில் ஸ்ப்ரிங்கோட ஃப்ரீ ஹைட்டை பார்க்கணும். ஓகே, இதில் ஃப்ரீ ஹைட் 64 நம்ம அதுக்கு டென்ஷனை கொடுக்க போகிறோம். ஓகே, டென்ஷன் 50 லோடை கொடுக்கும். கொடுத்தது போகிற அதில் ஹைட் என்ன நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். 50 இருக்கு. இதே போல எல்லா ஸ்ப்ரிங்கையும் நம்ம. ஓகே, நம்ம இப்படி அந்த கிளச்சில் இருக்கிற எல்லா ஸ்ப்ரிங்கையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு இடையில இருக்கிற அளவுகள் டென்ஷனோ இல்லாட்டி அது ஃப்ரீ லென்த்தோ வேறுபட்டு இருந்துச்சுடா நாம அந்த ஸ்ப்ரிங்கை ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம அதில் செக் பண்ணி பார்த்துட்டு கிளச் கவரை திரும்ப பூட்ட போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேட்டை வச்சு இதை ப்ரெஷ் பண்ணி தான் பூட்டணும். ஓகே, நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மூணு ஆணியும் பூட்டும்போது ஒரே அளவான தோக்கில் வச்சு பூட்டணும். பூட்டக்குள்ளையும் கலட்டக்குள்ளையும் ஒரு மார்க் வச்சு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கலட்டணும். அப்போ நிலைமன் மிஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம ஃப்ளைவீலில் ரன் அவுட்டை பார்க்க போகிறோம். அதுக்கு டயல் கேஜை ஃபுல்லாக செட் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ளைவீலை சுத்த விட போகிறோம். ஓகே, இதில் ரன் அவுட் வந்துட்டு 0.2 தான் ஸ்டாண்டர்ட் மேக்சிமம் ஸ்டாண்டர்ட். ஸோ அதோட தாண்டி இருக்கேன்னு சொன்னால் நம்ம அதை ஃபேஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி போடணும்.
மேலும் மெக்கானிக்கல் விஷயங்கள் சம்பந்தப்பட்ட வீடியோ போய் உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க. மறக்காம லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. அதோட மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இவ்வாறான மெக்கானிக்கல் சம்பந்தமான ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தா எங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. அதுக்காக நான் உங்களுக்கு பிரத்யேகமாக வீடியோ கால் செய்து தர முயற்சிக்கிறேன்.